வணக்கம், நான் உங்க எம்கேடி. இந்த தோப்புக்குள்ள இருக்கேன், அது கிரிக்கெட் ஸ்போர்ட் அப்படின்னு பாக்குறீங்களா? இது வந்து ஆர்கே கிரிக்கெட் அகாடமின்னு சொல்லிட்டு என்னோட பழைய கிரிக்கெட் கிளப்ல ஒரு பிளேயர் கதிர்னு சொல்லிட்டு கதிரோட கிரிக்கெட் அகாடமியில் தான் நான் இருக்கேன். பவுலிங் பால் மிஷின் வந்து கோயம்புத்தூரில் ரொம்ப லிமிட்டடாக தான் இருந்துச்சு. ஒரு 3-4 இயர்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு இடத்துல தான் இருக்கும். நாங்கள் வந்து பவுலிங் பால் மிஷினுக்காகவே கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர்லாம் போய் ப்ராக்டிஸ் பண்ண போவோம். அதில் என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேஸு, அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஆடலாம். சிமெண்டட் டஃப் அது, ஸோ அதில் தான் விளையாட போகிறோம். இவர் தான் கேமராமேன். கையே ஒழிக்குதுண்ணா, எடுத்த கஷ்டந்தாமா. '83 ஒரு படத்தில் நிவின் பாலி வந்து ஒரு பவுலிங் பால் மிஷின் பண்ணுவார். நிறைய பேர் மலையாள படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியாது, ஒரு கிரிக்கெட் படம் அது பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். பவுலிங் பால் மிஷினில் என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பவுலர் வந்து கண்டினியூஸாக ஒரே மாதிரி போட்டுட்ருக்கிறதுக்கு பதிலாக மிஷின்லேருந்து டெலிவரி ஆகிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்பீட் கிடச்சிட்டே இருக்கும். இந்த பால் பேட்டு கவனம், நம்மளும் கவனமாக இருக்கணும். அப்படி விழுந்தா சும்மா நெஞ்சுக்கு இதுதான் செதைச்சிரும். இதுதான் நான் சொல்லிட்டு இருந்த கதிர். வீடியோலாம் கொஞ்சம் ரெகுலராக ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நான் அனுப்பியிருக்கேன். ஏன்னா பால் எவ்வளோ ஸ்பீடில் வரும்னு தெரியாது. எப்பவுமே டெஸ்டிங் வந்து ஒரு எலி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் என்னடா லெஃப்ட் நின்றுட்டுருக்கிறேன். ஓ ரைட்டா, ஓ இது கே இதில் மிரரில் அப்படி தெரியுது இதில், போடு சும்மா போடு. ஆ ஒரு ரெண்டு செஷன் 30-30 பால் ஆடினதுக்கப்புறம் ஃபுல் ட்ரெயின் ஆயிரும். நம்மளுக்கு தேவையா எப்படி வேணுமோ, வாய்க்கு வேணும்னா வாய்க்கே போட்டுக்கலாம், இல்லாட்டி லைனில் போடணும்னா லைன்லேயே போட்டு ஆடலாம். இப்போ நான் வந்து குட் லென்த்லேயே போட சொல்லி அதை பிடிச்சி பிடிச்சி ஸ்ட்ரெயிட்லேயே ஆடிட்டு இருக்கேன். அப்போ
சரியான எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப்டர் லாங் டைம். ஏன்னா லாக்டவுன் டைம்ல எங்கேயும் விளையாடல. அதுக்கப்புறம் லாக்டவுனுக்கு அப்புறம் இப்போ தான் நான் விளையாடுறோம். இதை ஃபர்ஸ்ட் நீ என்ன நீ ஊர் ஃபுல்லாக போய் திருத்தனமாக விளையாடிட்டு வரப்படாடி. ஸோ நெட்ஸில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் டைம் ஃப்ளட் லைட்ஸும் இருக்குது. ஸோ ஃப்ளட் லைட்ஸ் இருக்கிறதுனால பவுலிங் பால் மிஷின் வந்து நீங்கள் எனி டைம் மிட் நைட்டும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ கூட வந்து ஃபவுண்டர் கதிர். ஸோ கதிர் வந்து ஒரு பவர் லிஃப்டிங் சாம்பியன் தானே ஒன்றிருக்கும். ஆமாம், பெரிய எக்ஸ்போசர்ஸ் எங்கள் ஏரிய பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்காது. கிரிக்கெட் பற்றி ஒரு பால் குட் சால்ஸ் ஆடணும் அது மாதிரி வந்து எக்ஸ்போசர் சுத்தமாகவே இருக்காது யாருக்குமே பார்த்தீங்கன்னா. ஆனால் மெயினாக ஒரு இங்கேருந்து யாராவது ஒருத்தர் போனால் நம்மளுக்கும் நெக்ஸ்ட் லெவல் டியூன் ஆகலாம் சொல்லி போட்டு மெயினாக ஸ்டார்ட். நேற்று என்ன தவறு நடந்துருச்சுன்னா 120 வரைக்கும் ஆடணும். இது அந்த விளாகோட பர்பஸே வந்து மறந்துட்டேன். ஒரு ஆடின ஆர்வ கோளாறில் என்ன மேட்டர்னா ஃபேஸிங் 150 கிலோமீட்டர்ஸ் ஸ்பீட். இதுதான் வந்து இந்த பவுலிங் பால் மிஷின், இதுதான் வந்து இந்த விளாகோட ஐடியாவே இருந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தது வந்து நேத்தோட விளாகு. இன்றைக்கி வந்து நாண்டி மேட்ச்சுக்கு போயிட்டேன் காலையில். ஸோ இந்த விளாக் எடுக்கிறதுக்காக நான் வந்துட்டேன். மத்தியானம் ஒரு மேட்ச் இருக்குது. எனக்கு சப்போர்ட்டிங் வந்து கதிரும் கதிரோட ஜிம்மேட் இருக்காங்க. நூற்றி 150 கிலோமீட்டர் ஸ்பீடு. இதை வந்து ஃபேஸ் பண்ணி இது எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இங்கே நின்று இது எவ்வளோ ஸ்பீடில் வருது அப்படிங்கிற ஒரு இதை கணிச்சிருவோம். ஆ, ஒன் மோர். அப்பா, ஒன் மோர். ஓகேடா, புயல் வேகத்தில் வந்துட்டு இருக்கு. ஸோ இதை ஃபேஸ் பண்ணி இது எப்படி இருக்கு, ஆட முடியுதா, டச் பண்ண முடியுதா அப்படின்னு பார்ப்போம். உள்ளே போயிட்டு 150 பேஸில் டேரெக்டாக என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு 150 ஃபேஸ் பண்ணுறது. பட் இந்த 150 ஃபேஸ் பண்ணி 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 பழகிட்டா, அதில் பவுன்ஸ் நம்மளுக்கு வராத ஷாட்லாம் ஆடி பழகிட்டா ஒன்று அடி வாங்குவோம், இல்லைன்னா ஆடி பழகிடும். இப்படி போடுற லெந்துல
150. ஸோ நாங்கள் வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு ஆடிட்டு பண்ணவெல்லாம் இல்லை, ஏன்னா நிறைய பால் இப்போ இது பண்ணவே இல்லைங்களா பாருங்க, இவ்வளோ சரியாக நட்டி. இங்கெல்லாம் அடி சொல்லக்கூடாத இடத்துலலாம் கொஞ்சம் அடி வந்துருக்கு, நல்லா கார்டு போட்டு அந்த டைப்பேடெல்லாம் இருந்ததுனால காப்பாற்றிடுச்சு. அதே இந்த அக்ராஸ் ஷாட் ஆடும்போது இங்கே பட்டு இங்கே அடிச்சிருச்சு, பட்டு ஆள் ஜகஜம் மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நான் போடுறேன். அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடணுன்னா நீங்கள் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அண்டில் தென் சைனிங் ஆஃப், திஸ் இஸ் MKT. பாய்.